Hi friends, welcome and welcome back to my channel Sarvatara. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கான ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா தந்தூரி சிக்கன் தான். தந்தூரி சிக்கன் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். பட் அதுலயே வந்து இன்னைக்கு வந்து மசாலாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிஷனலா வந்து சேர்க்க போறேன். சோ டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். எப்படி செய்யறதுன்றத பாத்துறலாம் வாங்க. First, we will marinate the chicken. Red chilli powder இருக்குலையா அது நம்ம நார்மல் red chilli powder வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும் அப்படினா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுனா அதுவே சேர்த்துக்கோங்க இல்ல அப்படினா நீங்க red food color இருக்குலையா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து food color சேர்க்கல அதுக்கு பதிலா வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் தூள் கூடவே வந்து உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம சேர்க்கிறதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படினா நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு நம்ம கடையில எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த red காஷ்மீரி மிளகாய் தூள் சேக்கறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா யூஸ் பண்ணிருக்கேன் சாட் மசாலா வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் ஃபைனலா பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கசூரி மேத்தி வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா தயிர் அதுவும் சேர்த்திருக்கேன் தயிர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் இப்ப சேர்த்திருக்கேன் அப்புறமா நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸும் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் சோ தயிர் வந்து தண்ணி இல்லாம கொஞ்சம் திக்கான தயிரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி மசாலா வந்து ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீடியமான கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏனா ரொம்ப தண்ணியா இருந்தாலும் சிக்கன்ல ஒட்டாது மசாலா ரொம்ப திக்கா இருந்தாலும் மேலே ஏடு மாதிரி பேந்து வந்துரும் சோ அதனால வந்து மீடியமா அதாவது லைட்டா பெர்ஃபெக்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ தயிர் கூட நான் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படினா பெப்பர் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சோ இப்ப பாருங்க பாத்தீங்க அப்படினாவே தெரியும் உங்களுக்கு தயிர் வந்து என்ன அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் அப்படினா இந்த கன்சிஸ்டன்சி வந்து இருந்தது அப்படினா கரெக்ட்டா இருக்கும் நமக்கு சிக்கன்ல வந்து நல்லா ஒட்டி பிடிச்சு வரும் அதுக்காக தான் நான் தயிர் வந்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி mix பண்ணும்போது நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா பாத்தீங்க அப்படினா இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன் ஹனி நம்ம சேக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ಜಾஸ்தி சேர்த்துறாதீங்க just 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேத்தா போதும் ரொம்ப வேண்டாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து mix பண்ணிரலாம் அவ்வளவுதான் இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றது நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து செக் பண்ணிக்கோங்க சோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நான் மறுபடியும் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு mix பண்ணிட போறேன் இந்த டைம்ல சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா சிக்கனும் வந்து நான் வந்து ஒரு 1/2 an hour பக்கமா lemon juice-உம் அதுக்கு அப்புறமா வந்து உப்பும் சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சி வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட் மாதிரி போட்டுட்டு உள்ள வந்து உப்பு அப்புறமா lemon juice ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து பூசிட்டு நீங்க ஃபிரிட்ஜ்ல கூட ஒரு 1/2 an hour 1 hour கூட வச்சிரலாம்னு பிரச்சனை இல்ல அந்த மாதிரி பண்ணும்போது அது உப்பு வந்து நல்லா ஊறி இருக்கும் உள்ள சிக்கனுக்குள்ள இறங்கி இருக்கும் சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் முன்னாடி உங்களால பண்ண முடியதோ அதை வந்து நீங்க பண்ணி வெச்சுக்கோங்க நான் 1/2 lemon juice வந்து சிக்கன்ல ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி remaining 1/2 lemon வந்து நான் மசாலால ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மசாலால கோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பனையார கல்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம திருப்பறதுக்கு சோ இது மாதிரி ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஃபோக் ஸ்பூன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குத்தி விட்ட மாதிரி பண்ணோம் அப்படினா அந்த ஜூஸ் எல்லாமே வந்து உள்ள இறங்கும் மசாலா எல்லாமே வந்து உள்ள இறங்கி அந்த பச்சை ஸ்மெல் இல்லாம இருக்கும் நமக்கு குக்க ஆகி வரும்போது அதுக்காக தான் இப்படி பண்றோம் சோ இந்த மாதிரி ஃபுல்லாவே பண்ணி பஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா இத நல்லா கவர் பண்ணிட்டு டைட்டா ஃபிரிட்ஜ்ல வந்து ஊற வச்சிரப் போறோம் நாளைக்கு இத வந்து நம்ம அவன்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வயித்து பகுதியில் மட்டும் பாத்தீங்க அப்படினா நமக்கு தேவையான ஹர்ப்ஸ் வந்து வச்சுக்கலாம் லைக் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் ஹர்பான்னு கேட்காதீங்க உருளைக்கிழங்கு
நான் சொல்கிறேன், இல்லை லெமன் வச்சுக்கலாம், நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வந்து நம்ம உள்ளே வந்து வயிற்று பகுதியில் வச்சுட்டு நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கன்கோட உள் பகுதியில் நல்லா கூட்டாகி வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் இது ஃபுல்லாக நல்லா இப்போ பஞ்ச் பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு நம்மளால் பஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து இதை ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நாளைக்கு காலையில் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கலை. ஸோ ஃப்ரிட்ஜில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 1.5 days 2 days வரைக்கும் கூட நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு சிக்கன் வந்து நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா தான் மேலே வந்து மசாலா வந்து காஞ்சி போகாமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த கவரை த்ரோ பண்ணிவிட்டு நம்ம தயிர் சேர்த்ததுனால அதுலேயே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ஸோ இதை மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும், அவ்வளோதான். இனி இதை வந்து அவனில் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அவனில் வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு மேலே வந்து ஒரு ஒயர்ட் ரேக் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம அந்த மசாலாலாம் ஒட்டாமல் இருக்கணுன்ற காரணத்தினால நம்ம வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்கனோட லெக் அண்ட் விங்ஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் அப்படி இல்லைனா அலுமினியம் ஃபாயில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டார்க் ஆகிடும், அந்த போர்ஷன் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். ஏன்னா மெலிசாக இருக்கிறதுனால மற்ற போர்ஷன் வந்து வேகிறதுக்குள்ளே இது ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், அதுக்காக தான். ஸோ ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி வயிற்று பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நான் 1/2 lemon யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு போக மீதி வந்து ஒரு 1/2 lemon மட்டும் உள்ளே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற மசாலாவை மேலே வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி திட்டு திட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சைடு மட்டும்தான் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நம்ம சிக்கனை வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டு அதாவது மேக்ஸிமம் டிகிரி உங்களோட அவனில் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 50 to 50 minutes ஒரு 1 hour வரைக்கும் ஆகும் நமக்கு சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு. எந்த அவனாக இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த இதில் வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் வரும். நீங்கள் உங்கள் அவனோட டெம்பரேச்சர் வந்து தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி இருந்து செக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு 1/2 hour அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கனை மட்டும் திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த மீதி இருக்கிற மசாலாவை வந்து அது மேலே இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வர அந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கலெக்ட் ஆகிடும், அதுக்காக தான் நம்ம மெயினாக அந்த ட்ரே வைக்கிறோம். ஃபைனலாக மேலே வந்து கொஞ்சமாக ஆயிலோ இல்லை பட்டரோ நீங்கள் மெல்ட் பண்ண பட்டரோ ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை அவனில் வச்சு நான் குக் பண்ணிடுறேன். குக் பண்ணிவிட்டு கரெக்டாக 1/2 hour அப்புறமா திருப்பி போட்டுட்டு இந்த மீதி இருக்கிற மசாலாவையும் இன்னொரு சைடில் பின்பக்கமாக அப்ளை பண்ணிட போகிறேன். அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஒரு 40 minutes பக்கமாக நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சிக்கனை வந்து திருப்பி போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம உள்ளே வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வயிற்று பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் உள்ளே வைக்கணும். ஸோ இப்போ திருப்பி போட்டு ஒரு 15-20 minutes பக்கமாக ஆயிடுச்சு, மேபி இன்னொரு 10 minutes வந்து நான் எடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான், சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கட் போட்டு பார்த்தேன், மேலே பர்ஃபெக்டாக உள்ளே வெந்திருக்கு பாருங்க. அதோ இந்த இடம் தான் நான் வந்து கட் பண்ணது. ஸோ நல்லா வெந்திருக்கு, இனி வந்து இதை வெளியில் எடுத்துடலாம், அவ்வளோதான். பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா வந்து திட்டு திட்டாக இல்லாமல் நடுவில் இன்னொரு வாட்டி நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஈவனாக ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். பட் நான் இந்த சைடில் வந்து ஒரே ஒரு டைம் தான் கொடுத்தேன். நீங்கள் வந்து பண்ணும்போது டபுள் டைம் அல்லது 3x வந்து அந்த மசாலா கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக அந்த சூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக பட்டர் மட்டும் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ட்ரையாக இல்லாமையும் இருக்கும், அதுக்காக தான். ஸோ நிஜமாகவே சொல்கிறேன், சிக்கன் யாருக்கு எல்லாமே பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் மசாலா பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அவனில் வைக்கிறோம், அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 minutes ஆகும் அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு. திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை அப்படியே தூக்கி
அவனில் வைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம குக் பண்ணுற மாதிரி வெங்காயம் கட் பண்ணோம், தக்காளி கட் பண்ணோம், அதெல்லாம் எந்த வேலையுமே இல்லை. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ற கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ என்னால் இப்போ சூடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு போன் ஏரியா பார்த்து கரெக்டாக கட் பண்ண தெரில, அதுதான் மேட்ரு. ஸோ இருந்தாலும் நான் வந்து லெக் சைட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்து வெந்திருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எனக்கு எந்த போன் வந்து மேலே இருக்கிறனால எனக்கு சரியாக கட் பண்ண தெரியல. ஒரு கையில் வர கேமரா இருக்குது, ஸோ அதனால். ஸோ இப்போ இந்த லெக்கை மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ சிக்கன் வந்து உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதை அதோட இதை பார்த்திங்க, டெக்ஸ்சர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸை, ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.